வணக்கம். ஒரு சூப்பரான, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் ஒரு பூரண கொழுக்கட்டை பார்க்கவே செம்மையாக இருக்கு இல்லைங்களா? இந்த பூரண கொழுக்கட்டை வந்து செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். முதல்ல ஒரு பாசுமதி அரிசி ஒரு அரை கப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து நம்ம ஊற வைக்கணுங்க. இது ஊறுற நேரத்துக்கு நம்ம பூரணமும் மாவு பிசையிறதையும் எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கணுங்க. அதை வந்து மிக்சிங் பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். எந்த கப்பு அளவு அரிசி மாவு எடுக்கிறோமோ அதே கப்பு அளவில் 2 கப்பு அளவு தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடணுங்க. இப்போ இந்த பூரண மாவுக்கு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாவை வந்து நம்ம பிசையணுங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை ஊற்றுறதால வந்து மாவு வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆனாலுமே வந்து இந்த மாவு வந்து ஹார்ட் ஆகாமல் சாஃப்டாக இருக்கும். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவு நெய்யை விட்டு அது மேலே தண்ணியை ஊற்றி திரும்பவும் நல்லா பிசைஞ்சு விட்டுருணுங்க. ரொம்ப சூடாக இருக்கும். ஸ்பூனாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இதை வந்து மூடி போட்டு 1-10 நிமிஷத்துக்கு ஊற விடுவோம். அடுத்து பூரணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு துருவின தேங்காய் நான் மிக்சியில் துருவி எடுத்து வச்சுட்டேன். நம்ம மாவு எடுத்த அதே கப்பில் 1/4 கப்புக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். முந்திரி பாதாம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு ஒரு ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் அளவு நெய்யை விட்டுட்டு முந்திரியை பாதாமும் வந்து அதில் வறுக்கணுங்க. அது லைட்டாக கலர் மாறுற மாதிரி இருக்கும்போது துருவின தேங்காவை வந்து சேர்த்துடலாம். அதை சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கும். அதாவது தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கி எடுப்போங்க. இப்போ இது கூடவே நாட்டு சர்க்கரை எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்து அந்த சர்க்கரையில் ஈரப்பதம் கரைஞ்சி வர ஆரம்பிக்கும். இதை 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஸ்டவ்வில் ஆஃப் பண்ணி எடுத்துடலாங்க. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இது லைட்டாக ஒரு வார்மான சூடு, கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், லைட்டாக சூடு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மாவு வந்து நல்லா ஊறிடுச்சிங்க. இப்போ அதை நல்லா பிசைஞ்சு விடுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சி பிசைஞ்சு வச்சிடலாம். ஒரு பெரிய பிடி அளவு மாவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாங்க. அந்த வெடிப்பு வராத அளவுக்கு நல்லா உருண்டை இந்த மாதிரி 2 கையில் வச்சு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துட்டு கட்டை விரலால் இந்த மாதிரி நடுவில் குழி வர மாதிரி நம்ம லேசாக அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணி எடுக்கணுங்க. பாருங்கள், அந்த பூரணம் வைக்கிற அளவுக்கு உள்ளே வந்து குழி வந்து வருது இல்லைங்களா. இந்த இது போதுங்க, இது கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒடியவும் ஒடியாது. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஒரு குட்டி பாத்திரம் மாதிரி, பவுல் மாதிரி வந்திருக்குது. இப்போ இதுக்குள்ளே அந்த பூரணத்தை வச்சுட்டு நல்லா மூடிடுவோம். ஓட்டை இல்லாத அளவுக்கு பார்த்து நல்லா மூடிடணும். இதை திரும்பவும் நல்லா உருண்டை பிடிச்சு வச்சிடலாம் ஒரு பால் மாதிரி. இதை இப்படியே வேக வச்சு பூரண கொழக்கட்டையாகவும் சாப்பிடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும் போது கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணியில் விரலை நனைச்சிட்டு இந்த மாதிரி அமுக்கி அமுக்கி எடுக்கும்போது ரொம்பவே நல்லா வரங்க, ஒட்டாமல். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் பிடிச்சு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், எல்லா உருண்டையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாம் வந்து அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நாம் ஊற வச்சுருந்த பாசுமதி அரிசியை வந்து தண்ணியெல்லாம் இருத்துட்டு இந்த மாதிரி எடுத்து அந்த பாலில் இந்த அரிசி ஒட்டுற அளவுக்கு நாம் உருண்டை பிடிக்கணும். லைட்டாக அழுத்தம் கொடுத்தாலே போதுங்க, அந்த அரிசி வந்து அதில் ஒட்டிடும். பாருங்கள், இந்த மாதிரி 2 கையில் வச்சு லைட்டாக பிடிச்சு விட்டோன்னா பாருங்கள், அரிசி நல்லாவே ஒட்டிடுச்சு. இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஸ்டீம் குக் பண்ணி எடுக்கணும். ஆவியில் வேக வச்சு எடுக்கணுங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் வந்து நாம் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். பாசுமதி அரிசின்றதால அது 15 நிமிஷத்தில் வெந்துடும். நீங்கள் பாசுமதி அரிசி இல்லை கட்டியும் பரவாயில்ல, நீங்கள் வேறு அரிசி ஏதாவது இருந்தாலும் வேக வைக்கலாம். மற்ற அரிசிகளை யூஸ் பண்ணும் போது 20-25 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ இது 15 நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்ததில் பாருங்கள், அரிசி வந்து எவ்வளோ அழகாக பூ மாதிரி மேலே வந்திருக்குது இல்லைங்களா. இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் டேஸ்ட்டும் அதை விட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு.
நம்மளோட சூப்பரான அரிசி மாவு பூரண கொழக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி பூரண கொழக்கட்டை செஞ்சு பாருங்கள், விநாயகரே ஆச்சரியப்படுவாருங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எவ்வளோ சூப்பராக இருக்குது, இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த பூரண கொழக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். தேங்க்யூ.